ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் நேச்சுரல் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் லெஃப்ட் ஓவர் இட்லியை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரைடு பொடி இட்லி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் செஞ்ச 4 இட்லி இருந்தது, அதை நான் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். குறைவான எண்ணெயில் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தோசை தவாலே நம்ம செய்யலாம். இதுக்கு தோசைக்கல்ல காய வச்சுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த இட்லியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் நான் செஞ்சதுக்கப்புறமா இந்த இட்லி எதுவுமே எனக்கு கிடைக்கல. பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரை பண்ண இட்லியை எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே தோசை தவாவில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிறிது கடுகும் உளுந்தும் நான் சேர்த்துக்கிறேன். பொரிஞ்சதும் கொஞ்சம் இந்த டிஷ்ஷை ரிச் ஆக்கிறதுக்காக கொஞ்சமாக கேஷ்யூநட் சேர்த்துக்கிட்டேன். சிறிது கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச இட்லியும் சேர்த்துக்கலாம். ரெடி. நம்ம இதை ஃப்ரை பண்ணிட்டதுனால இப்போ நம்ம டைரெக்டாக இதில் பருப்பு பொடி நான் தூவிக்கிறேன். நீங்கள் இட்லி பொடி கூட தூவிக்கலாம். 4 ஸ்பூன் வரைக்கும் நான் பருப்பு பொடி சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படியே தோசை தவாலே இருக்கட்டும். கொஞ்சம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் சூப்பரான பொடி இட்லி கிடச்சிருச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஓவர் இட்லியை வந்து வீட்டில் இருக்க லேடிஸ் தான் சாப்பிடணும்னு இல்லை. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரைட் இட்லி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. வாழ்க வளமுடன். இயற்கை உணவுகளின் இனிய பயன்களை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.